அன்பளிக்கின்றவன் அம்பல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தரளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி. அன்பை குறித்து நாம் எவ்வளவு தியானித்தாலும் நம்முடைய ஆயுள் போதாது. ஆனால் அன்பிலேதான் சகலமும் அடங்கி இருக்கிறது. முழு வேதாகமத்தின் சத்தியத்தை போதிக்கும் பொழுது அன்புதான் பிரதானம் என்பதை நாம் தியானிக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட அன்பின் குணாதிசயத்தில் ஒன்றை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது என்று சொல்லி. ஆம், அன்புள்ளம் கொண்டவர்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்காக மற்றவர்கள் தங்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக யாரையும் நேசிக்க மாட்டார்கள். ஆம், தங்களை யாராவது புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள். பொதுவாக புகழ வேண்டும் என்பதற்காகவோ அல்லது சுகப்புகழ்ச்சிக்காகவோ அவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். இன்றைக்கு அநேகருக்கு சுய புகழ்ச்சி உண்டு. தங்களை தாங்களே என்னை போல் யாரும் நேசிக்க முடியாது, என்னை போல் உதவி செய்ய முடியாது, என்னை போல் அக்கறை கொள்ள முடியாது, என்னை போல் அன்பு பாராட்ட முடியாது, என்னை போல் என்று சொல்லி தங்களை தாங்களே புகழ்ந்து பேசுவார்கள். இன்னும் சிலரோ மற்றவர்கள் தங்களை புகழ்ந்து பேச வேண்டும், எல்லா இடங்களும் தங்கள் நாமத்தை சொல்ல வேண்டும், தாங்கள் செய்கிற எல்லா கிரியைகளையும் அவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக அதை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மெய்யாய் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் தங்களை பற்றவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ எந்த நற்கிரியைகளும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் புகழ்ச்சியை விரும்ப மாட்டார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் ஒருபோதும் இருமாப்பாய் இருப்பதும் இல்லை. ஆம், தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தன்னால் தான் இதை செய்ய முடியும், தன்னை போல நேசிக்க யாரும் இல்லை என்கிற இருமாப்பான எண்ணமும் அவர்களுக்குள் காணப்படாது. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். உண்மையாகவே தேவனுடைய அன்பு மனுஷ அன்பை காட்டிலும் எவ்வளவு விசேஷமானது. ஆகவேதான் மனுஷ அன்பு வேறு, தேவனுடைய அன்பு வேறு. ரட்சிக்கப்பட்டதாய் சொல்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் தெய்வீக அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அந்த தெய்வீக அன்பு அவர்களுக்குள்ள இருக்குமானால் அவர்கள் மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் செய்தாலும் நற்காரியங்கள் செய்தாலும் புகழ்ச்சிக்காக செய்யாமல் தேவனுடைய அன்பு அவர்களில் ஊற்றப்பட்டபடியினால். ஆம், இயேசுவின் அற்புதங்கள் எல்லாம் அன்பின் நிமித்தமாய் நடந்தவைகள். எல்லோரும் தன்னை புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக இயேசு அற்புதங்களை செய்யவில்லை. தன்னை புகழ்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கடல் மேல் நடந்து சாதனை புரியவே இல்லை. தேவனுடைய அன்பு அவருக்குள்ளே ஊற்றப்பட்டபடியினால் அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே அவர் நிறைவேற்றினார். அவர் ஒருபோதும் இருமாப்பாய் இருந்தது இல்லை. அவர் பூரணமடைந்து தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிற பொழுது எந்த காரியத்திலும் பிடிவாதமாகவோ வைராக்கியமாகவோ இருமாப்பாகவோ இருக்கவே மாட்டார்கள். உங்களுக்குள் முதலாவது தேவ அன்பு இருக்கிறதா? அந்த தேவ அன்பு இருக்குமானால் நாம் நீடிய சாந்தமுள்ளவர்களாய் தயவுள்ளவர்களாய் பொறாமையற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்மை நாமே புகழ்ந்து பேசாதபடிக்கு இருமாப்பாய் இராதபடிக்கு அன்பை வெளிப்படுத்துகளாய் காணப்படுவோம். நம்முடைய அன்பை நாம் பரிசோதித்துக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய அன்பு எங்களுக்குள் பெருகுகிற பொழுது நாங்கள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகள். அவ்விதமான அன்பை நீர் எங்களுக்கு தாரு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் பலனாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.